Hi, இன்னைக்கு என்ன பிளான் அப்படினு பாத்தீங்கன்னா யாருமே வந்து அதிகமா போகாத இடத்துக்கு வந்து போறோம். இப்போ எங்க இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். பைக் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் வயர் இல்லாம பைக் ஷாப்ல வந்து விட்டு வந்திருக்கேன். ஸோ கரெக்டான டைம் வந்து சேவியர் மணி வந்து கரெக்டாக சேவ் பண்ணிருக்காரு. இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர்லேருந்து பூந்தமல்லி போகிற அவுட்டர் ரிங் ரோட் பைபாஸ். அது வந்து குன்றத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வரும். சிக்கராயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கராயபுரமோட பேக் சைடு அப்படி தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்தோட ஒரு 5 ஹிடன் பேக்ஸ் கூட நான் அந்த வீடியோவில் வந்து அங்கங்கே நான் போடுறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போடுறேன் அப்படின்றதுக்காக நான் இங்கே யாரும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து என்னோட சேனல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யாருக்கும் தெரியாத இடம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸில் ஒரு 2வது வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பல்லாவரத்துலேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மவுண்டைன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து முதல் வீடியோவை ஆட் பண்ணுறேன். இது வந்து 2வது வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வீடியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ப்ராப்பர் கைடோட வந்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இங்கே வந்து ரெகுலராக வரவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட கைடை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு கைடாக வந்திருக்கான். ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திபன் காமெடி பஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். ஸோ இவன் இருக்கிற நம்பிக்கையில் தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஸோ இவன் வந்து எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன மச்சான் படமா? நல்லா தண்ணியில் வந்து போய் குளிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு லாரி டியூப் எடுத்துக்கிச்சு. மச்சா செம ஆழமா? கம்மி தான் மச்சான், ஒரு 200 அடி ஆழம் தான் இருக்கும். அதுக்கு தான் வேறு வாடா நின்று காட்டுவா, நாங்கள் நிற்கிடுவேடா. வாங்க போய் போவோம். இதெல்லாம் உடைக்கிறது இல்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு வழியா சிக்கரா போயிடும், கல்குவாரி உள்ள போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் போர் அடிச்சா இந்த இடத்துக்கு வாங்க, வந்து நீங்களும் குளிச்சுட்டோம். நீச்சல் தெரிஞ்சா மட்டும் தான் குளிக்கணும். ரொம்ப பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் வந்துட்டு சென்னைக்கெலாம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சப்ளை பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க, இது வந்து ஒரு 200 அடி ஆழம் தண்ணி இருக்கான், அதனால் நீச்சல் தெரியாமல் அப்படின்னு இவன் தான் சொன்னான். ஆனால் இது எதுவும் தெரியல, ஆழம் இருக்குது, அவசரப்பட்டு யாரும் இறங்கிறது. டயர் எடுத்துகிட்டு போடா, மேலே வரையும் எடுத்துகிட்டு போடா. என்ன மச்சான் உன் உடம்புக்கே தூக்க முடியா, பாகுமலி மாதிரி தூக்கிட்டு வாடா. வர்றா மணி இருக்கிற வீட்டுக்கு எப்படி தூக்கிட்டு போறான் வர்றான். அப்பா அங்கிருந்து வரும் காத்து 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 இயற்கை. இவன் அப்பப்பா அப்படிதான் ஏதாவது போஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போகும்போது ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் போவாங்க, இல்லை யாராவது கைடு இருந்தால் அவங்கள்ட்ட கூப்பிட்டு போங்க, தனியாக போவாங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தான் மறக்காமல் வந்துங்க. கொஞ்சம் கல் பாருங்க, இவன் வீட்டுக்கு தள்ளவே முடியலடாப்பா, வாடா தள்ளி விட்டுல. ஏன் வெயிட்டு தம்னு வந்தோம் வெடிச்சிடும். ஆமா ஆமா ரைட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள இருப்பேன்.